தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜால் நல்லூர் வீதியில் வெள்ளிக்கிழமை காலையில் ஏற்பட்ட சோகம். ஜாலின் பேருந்தின் மிதிப்பலகில் பயணம் செய்த இளைஞன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து ஜால் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பாக இன்று 23 பிப்ரவரி மாதம் காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பருத்தித்துறையில் இருந்து ஜால் நோக்கி பயணித்த பேருந்தில் சென்ற குறித்த இளைஞன் அளவுக்கு அதிகமான பயணிகள் பேருந்தில் காணப்பட்டதால் மிதி பயலகையில் நின்று பயணம் செய்துள்ளார். இந்நிலையில் குறித்த தனியார் பேருந்து நல்லூர் முன்வீதியிலுள்ள வளைவில் திரும்பும்போது குறித்த இளைஞன் கீழே விழுந்த நிலையில் பேருந்தின் சில்லுக்குள் நசியுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் சிகை அலங்கரிப்பு நிலையத்தில் தங்கியிருந்து பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டனைச் சேர்ந்த ஏ நிஷாந்த் என்ற 29 வயதான இளைஞனே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 20 ஜாழ்ப்பாணம் எல்லைப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக இவ்வகையான விபத்துக்கள் நாடெங்கிலும் அதிகரித்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயணிகள் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளின் புறப்பட்ட செயல்கள் காரணமாகவும், அளவுக்கு அதிகமாக பயணிகளை பேருந்தில் ஏற்றுவது காரணமாகவும் மற்றும் பயணிகளின் அவசரம் காரணமாகவும் இத்தகைய விபத்துக்கள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்தில் கூடுதலான பெரிய வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளின் கூட போக்குவரத்து போலீசார் கடமையில் இருந்தும் ஒரு பிரதான வீதியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றியதன் விளைவாக ஒரு இளைஞனின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நன்றி. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது நம்ம ஊர்.